இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் வந்து பாம்பு கடையில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதனால் உங்களுக்கு பாம்பு கடித்தாலோ இல்லைனா பாம்பு கடியிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பாம்பில் விஷம், கொடிய விஷம் உள்ள பாம்பு, குறைந்த விஷம் உள்ள பாம்பு பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாம்பு கடியிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வயல்வெளியிலலாம் போகும்போது, பெரிய பெரிய புல் பதிலெலாம் போகும்போது அங்கே நிறைய பாம்பு இருக்கும். அநேகமாக பாம்பு வந்து நிறைய தடவை காலில் தான் கடிக்கும். அதனால் நீங்கள் வந்து முட்டி வரைக்கும் பூட்ஸ் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸும் கணுங்கால் வரைக்கும் நீளமாக போட்டுக்கோங்க. இதனால் உங்களோட காலை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சப்போஸ் பாம்பு கடித்தா கூட உங்கள் ட்ரெஸ்ஸில் தான் விஷம் பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்தில் எங்கேயாச்சும் பாம்பு இருக்கிற இடம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா கண்ணு என்னது கண்ணு தெரியாமல் திடீர்னு பாம்பை கீழே கடக்கிறது மெரிஸ்ட்டாக அது கடிச்சிடும். அப்புறம் வந்து பாம்புக்கு வந்து நீங்கள் வரைங்கிறத சிக்னல் மூலமாக எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நடக்கும் போது கால் நல்லா டம் டம்னு அடித்து நடங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குச்சியை வச்சு டக் டக்குன்னு தட்டிட்டு போங்க கல் இதிலலாம். ஏன்னா பாம்புக்கு வந்து காது கேட்காது, ஆனால் நில அதிர்வுகளை நல்லா உணரும். இதனால் அது வந்து நீங்கள் வரதுன்னா அது உணர்ந்து அது போயிடும். அது மட்டும் இல்லாமல் குளம் குட்டை இந்த மாதிரி தேங்கிறதுனா அதெல்லாம் மூடிடுங்க. இல்லைன்னா தவக்கலை பல்லிலாம் வரும். ஏன்னா அநேகமாக வந்து பாம்பு வந்து தவக்கலை பல்லி எலியை தான் சாப்பிடும். அதை தேடி வந்து இங்கே யார கடிச்சிருச்சுன்னா இங்கே தங்கிடும். அப்போ அவங்களுக்கு ஆபத்து தான். அதனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் திருவிழாலலாம் மக்கள் கூட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து பாம்பு வந்து எந்த இடத்துல வேணாலும் வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து புற்றுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இடத்துக்கு போகும்போது கையை விடாதீங்க. ஏன்னா வந்து பாம்புக்கு வந்து சொந்தமாக புத்தை உருவாக்கிக்க தெரியாது. அது வந்து எறும்பு புத்தோ இல்லைன்னா கரையான் புத்தில் தான் போய் வாழும். அதுக்கப்புறம் முள் புதர் இந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது மரப்பொந்து இதெல்லாம் கையை விடாதீங்க. எதையாச்சும் வச்சு அந்த மரப்பொந்து இதெல்லாம் அடைச்சிடுறோங்க. ஏன்னா மரப்பொந்தில் கூட பாம்பு வாழும். அதுக்கப்புறம் நம்ம தடுப்பு முறையை பற்றி தடுப்பு முறை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாம்பு கடித்தா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாம்பு கடித்த இடத்துக்கு கீழே ஒரு தகடு மடி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை வச்சு கட்டிடுங்க, அந்த தகடை காலோட அந்த கடித்த இடத்தோட சேர்த்து. அதுக்கப்புறம் கடித்தவங்களோட அந்த கடித்த இடத்த உறுப்பை அசைய விடாதீங்க. அசைச்சிட்டிங்கன்னா அந்த விஷம் வந்து சீக்கிரமாக பரவிடும். நீங்கள் அசையாமல் அப்படியே இருந்தீங்கன்னா விஷம் பரவுறது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து நீங்கள் சோப்பு தண்ணி வச்சு கழுவலாம். அதுக்கப்புறம் அவங்கள சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் வந்து அந்த கடித்த பாம்பை தூக்கிட்டு உயிரோடையோ இல்லைன்னா சாகடிச்சோ கூட்டிகிட்டு போனீங்கன்னா புத்திசாலித்தனம். ஏன்னா டாக்டர் வந்து அந்த பாம்புக்குரிய ஆன்டிவனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. பிளட்லேருந்து விஷத்தை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடும். அதுக்குள்ளே பேஷண்ட்டு போய் சேர்ந்துருவாங்க. அந்த பாம்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்டிவனத்தை சீக்கிரமாக பார்த்து கொடுத்துருவாங்க. அப்போ பேஷண்ட் பழச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த கடித்த உடனே வலி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பாராசிட்டமால் கூட கொடுக்கலாம். பாம்பு கடித்ததுனால வீங்கியிருக்கும். வீங்கினா அந்த இடத்துல தண்டு கயிறு ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிடுங்க. இல்லைன்னா அந்த வலையெல்லாம் இருக்க அந்த நரம்புலாம் அப்படியே நசுங்கி போயிடும். இதனால் வந்து ரத்தம் ஓட்டம் நிறுத்தி சீக்கிரமாக இறந்து போயிடுவீங்க. அதனால் பாம்பு கடிச்சதுன்னா உடனே இருக்கிற மாதிரியான பொருள் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா அதை கழட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாம்பு கடித்தா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். பாம்பு கடித்த இடத்துல நம்ம கத்தியை வச்சு அந்த வெட்டி விஷத்தை உறிஞ்சி தூக்கி துப்பிடுவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணுறதுல பயன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னது கையை வெட்டுறாங்கிற பேரில் சில பேர் நரம்பை கூட வெட்டிப்பாங்க. இதனால்
ரத்தப்போக்கு அதிகமாகி நம்ம சீக்கிரமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கடித்த உடனே விஷம் மேலே ஏறக்கூடாதுன்னு அந்த இடத்துல வச்சு கயிறை போட்டு கட்டிடுவாங்க. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு தான் எந்த மாதிரி கயிறை கட்டணும்னு தெரியும். சில பேர்லாம் அப்படியே போட்டு இறுக்கி கட்டிடுவாங்க. ஆனால் அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பாம்பு வந்து விஷத்தை ஆழமாக செலுத்திடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிறமா கட்டுறதுனால ரத்தப்போக்கு தடுத்து நம்ம சீக்கிரமாக இறந்துருவோம். ஏன்னா ஹார்ட் வந்து அடிக்கடி என்னது பிளட்டை வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளட்டு போட்டு பிளட் போக்கை நம்ம நிறுத்திட்டோன்னா ஹார்ட்டும் நின்று போயிடும். அப்புறம் ஒரேடியாக போயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சில பேர் வந்து பாம்பு கடிக்கு வந்து மூக்கில் எண்ணெயை ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றாதீங்க. ஏன்னா காது வந்து நிரந்தரமாக கேட்காம கூட ஆயிரும். அதுக்கப்புறம் மதுபானம் வந்து விஷத்தை முறிக்கும்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. ஒரு பிரயோஜனமும் தராது. இளநீர் கொடுப்பீங்க, ஆனால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இளநீரில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். பாம்பு கடியால் கிட்னி பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிட்னி பாதித்தவங்களுக்கு பொட்டாசியம் கொடுக்கக்கூடாது. மீறி கொடுத்தா விஷத்தை அதிகமாக்கிறோம். ஆஸ்பிரின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, அதையும் நம்ம எடுத்துக்கூடாது பாம்பு கடிச்சிருச்சுன்னா. ஏன்னா வந்து ஆஸ்பிரின்கிற மாத்திரை வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு வந்து ரத்தம் உறைஞ்சிருக்கும், அதை கரைக்கிறதுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் பாம்பு கடித்தவங்களுக்கு ரத்தம் ஆல்ரெடி ஒழுகிக்கிட்டே இருக்கும். இதை கொடுத்தோன்னா இன்னும் நிறையா பிளட்டு வந்து வெளில போய் நம்ம சீக்கிரமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா கொண்டிஸ்னு ஒரு ரசாயன பொருள் இருக்கும், அதை நம்ம போடுவோம். ஆனால் வந்து அதை அங்கே பாம்பு கடித்தப்போ அந்த இடத்துல போடக்கூடாது. அப்படி போட்டால் தசை நார்களை அது பாதிச்சிடும். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாம்புகளில் வந்து விஷப்பாம்பு எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த நாலு வகை வந்து தான் நாலு வகையில் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல வந்து நாகப்பாம்பு, கோப்ரா, எண்ணெய் வீரியான் ஸ்ரீலங்கன் கிரேட், கட்டி வேரியான் காமன் கிரேட், கண்ணாடி வேரியான் ரசல்ஸ் வைப்பர், சுருட்டை பாம்பு சாஸ்கேல்ட் வைப்பர். அடுத்தது மிதமான விஷம் உள்ள பாம்பு நான் ரெண்டு சொல்ல போகிறேன். என்னென்னா கோணல் மூக்கு புடையான், ஹம்ப்னோஸ்டு வைப்பர். அடுத்தது வந்து பச்சை வேரியான் கிரீன் பீட் வைப்பர். விஷம் ரொம்ப கம்மியாக இருக்கிற பாம்பு நான் சொல்கிறேன். சிலது கேட் ஸ்னேக், ஸ்ரீலங்கன் காரல் ஸ்னேக், தண்ணி பாம்பு டாக் ஃபெஸ்ட் வாட்டர் ஸ்னேக், பறக்கும் பாம்பு ஃப்ளையிங் ஸ்னேக், கோல்டன் பிளாக் ட்ரீ ஸ்னேக், பிளாசம் கிரேட். இவ்வளோ தான். அநேகமாக தண்ணி பாம்புக்கு தான் நிறையா விஷம் இருக்கும். தண்ணி பாம்பு 13 வகை கரைக்கிட்ட கண்டுபிடிச்சிருக்குன்னு ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஆன்டி வெனம் கூட இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்கல. அதனால் பீச் சைடு போகிறீங்கன்னா கொஞ்சம் பத்திரமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கண்ணாடி வேரியான்னு ஒன்று சொன்னேன். கண்கொத்தி பாம்புன்னு ஒன்று இருக்குது. அது வந்து கிழக்கி என்னது உள்ளார மறந்துருக்கும். அது அப்படியே பச்சை கலரில் இருக்கும். இலையும் அதுவும் வித்தியாசமே தெரியாது. நம்ம ஏதாச்சும் பழம் பறிக்கிறோம்னா இலையை பிக்கிறோன்னா அப்படியே கையை விடும்போது டபக்குன்னு கண்ணை குத்திடும். அப்போ நம்ம கண் தெரியாது. அதனால் எப்போயாச்சும் கிளை இந்த மாதிரி பறிக்க போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏதாச்சும் அசைஞ்சதுன்னா அந்த மரத்தை விட்டு தூரமாக போய்க்கோங்க. அடுத்தது வந்து கிங் கோப்ரா ராஜநாகத்துக்கு வந்து ரொம்ப விஷம் அதிகம். எவ்வளோ அளவுக்குனால் அதோடய ஒரு கடியிலே 50 பேரை கொன்னுடும். இன்னும் சில நிறையா பாம்புகள் இருக்குது. அது வந்து ரொம்ப கொடிய விஷம் உள்ளது. எனக்கு தெரிந்த பாம்பு வகையை நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.